ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கீஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் ஏர்ட்ராப் ஏன் ப்ரோ வரமாட்டுது, அது எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அது ஏன் வரமாட்டுது, அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து பேச போகிறோம். வீடியோ ரொம்ப குட்டி தான், அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது வாங்க டேரக்ட் அப்படிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் ஏர்ட்ராப் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரில அப்படின்னா 10 ரூபா ஆஃபர், 29 ரூபா ஆஃபர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ஆஃபர் வந்து ஏன் வரமாட்டுது அப்படின்றதான் இப்போ நிறைய பேரோட ஒரு டவுட்டாகவே இருக்குதுங்க. இது வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம் ஏன் வரமாட்டுது அப்படி சொல்லிட்டு. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, ஓபி 30 சொன்னோட பேட்ச் அப்படி வருது, அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்திருக்காது, ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ்ட்டு ஒரு 1 வீக் அப்படி வந்திருக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்க வந்து சொல்லுங்கள், எத்தனை நாள் உங்களுக்கு வந்து வராமல் இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கேமரில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்களா, கேமில் ஏதாவது வந்து அப்டேட் வந்திருக்கலாம், சின்னதாக வந்துட்டு பார்த்தோன்னா 2 MB 4 MB அப்படி சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கலாம், அது ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான சொல்யூஷனு, அப்படி எதுவுமே இல்லை ப்ரோ அப்படி இருந்தாலும் வரல அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இது எப்பவுமே நடக்கிறது தான். ஓபி 30 சொன்னோட அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது. ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போது இல்லையா, பேட்ச் அப்டேட் வரப்போது இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் வரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருக்குது, அதுக்காக கூட ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு கரெக்டான ரீசன் என்ன அப்படின்னா, ஓபி 30 சொன்னோட பேட்ச் அப்டேட் வருது இல்லையா, அந்த ஒரு காரணமாக தான் இருக்கும், அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்களே தவிர மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இனிமேலுக்கு ஆஃபரே கிடையாது அப்படிலாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம வேணால் அது கண்டிப்பாக வந்து வந்துடும். அது இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்லா கட்ட முடியாதுங்க, கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ பேட்ச் அப்டேட் முடிஞ்ச அன்னைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் லெட்டராக கொடுப்பாங்க, அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுநாளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெசிஸ் முறி ஒன்று கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, அது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு அதை நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, என்னடா இது ஸ்பெஷல் லெட்டராக தான் வந்துட்டு இருக்கும் ஒன்று உருப்படியாக அதுவும் வரமாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஸ்பெஷல் லெட்டராப் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோவில் அது வந்துட்டே தான் இருக்கும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ ஸ்டாப் பண்ணுறானுங்க, இந்த பேட்ச் அப்டேட் வரும்போது மட்டும் ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளான ரீசன் தான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பேட்ச் அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் லோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்க வேணாம் அப்படின்றத முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நடந்திருக்குது, உங்களுக்கே தெரியும் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கேன்சல் பண்ணானுங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து நமக்கு இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் தேவையில்லை, சிம்பிளான ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுதாங்க சிம்பிளான ரீசன், டெக்னிக்கலாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியும்படி சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மேட்ரு, அதனால் வரும் அப்படின்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்படின நம்ம இடந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அது நீங்கள் வந்து கேமரில் சொல்லுங்கள். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சொல்கிறேன் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.